हाय कन्मनीस इन्नीकी नम्म पार्क्क पोर रेसिपी वंदु मैंगो कोकोनट पुडिंग सो इदु वंदु ओरु डेसर्ट मारी नींगा सर्व पण्णलाम इदुक्कु वंदु रोम्ब कम्मियान इंग्रेडिएंट्स तान थेवैपडुदु अगर अगर वेच्चु नम्म एप्पडी इंद पुडिंग सेयलामंगरदा पार्क्कलाम सो फर्स्ट नींगा एन्ना पण्णिकोंगा पात्रत्तुक्कु सूडु पण्णिट्टु sugar syrup सेंजुक्कணும் फर्स्ट इदुक्कु सो तण्णी கொஞ்சம் ऐड பண்ணி ஒரு 1 டம்ளர் தண்ணி ऐड பண்ணிருக்கேன் சோ this is agar agar china grass ன்னு இருக்கும் சோ இது வந்து பவுடர் ஃபார்ம்லயும் கிடைக்குது இது நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோ சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இது கிடைக்குது இத வாங்கி தான் இந்த அந்த ஸ்வீட் டெசர்ட் நம்ம செய்ய போறோம் சோ தண்ணி சூடான அப்புறம் இதுல sugar ऐड பண்ண போறோம் இப்போ சோ இதுல நீங்க sugar ऐड பண்ணிக்கலாம் நான் வந்து मैंगो वैसे से सुगर वो इतक कम आड पड़पो स्वीटन कुछ मापल सो 3 to 4 टेबल स्पून सुगर आड पड़े सो इत को ना कोदों इतना ना सुन अगर अगर सो इतना पुडिंग से मेन इंग्रीडियंट आक्चुअला सो इत वो तண்ணி कुछ आड पड़ी कुछ लाइटा अभी अलसिको अलसी अब 2 months ऊरटों இப்போ வந்து இத வந்து அத ஆட் பண்ணிக்கோங்க sugar syrup-ல சோ அதையும் வந்து இந்த தண்ணில நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் சூடாகட்டும் இது எல்லாமே நல்லா டிசால்வ் ஆகணும் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிசால்வ் ஆகுது நீங்க பார்க்கலாம் இப்போ இது நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல நம்ம இப்போ ஒரு டம்ளர் ஃபுல்லா இருக்கிற mango juice ஐ இதுல சேர்த்து கலந்துக்க போறோம் कंसिस्टेंसी नहीं ऐड பண்ணிக்கோங்க मैंगो ஜூஸ் ऐड பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இது ஆறட்டும் ஆறிட்டு அப்புறம் நம்ம ஒரு கண்டெய்னர்ல மோல்ட் மாதிரி ரெடி பண்ணிடலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மிக்சர் வந்து நல்லா சில்லுன்னு ஆறிச்சு சூடு இல்லாம இருக்கு சோ இத வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கப்ல நான் ஊத்துறேன் பாதி வரைக்கும் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் போதும் அதே மாதிரி இதுவும் பாதி வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு நான் கொஞ்சம் குட்டி குட்டி வந்து மாம்பழ பீசஸ் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி போட்டுக்கோங்க உங்களுக்கு அந்த புட்டிங் சாப்பிடும்போது கடிபடும் மாம்பழம் சோ அதுக்காக தான் இந்த மேல போடுறோம் நம்ம வந்து இது வந்து ஃப்ரீசர்ல ஒரு 1 hour கழிச்சு மறுபடியும் எடுக்க போறோம் மேல கோகனட் புட்டிங் செய்யறதுக்காக இப்போ நம்ம ஃப்ரீசர்ல ப்ளேஸ் பண்ணிடலாம் கோகனட் புட்டிங் வந்து நம்ம இப்ப ரெடி பண்ணிக்கலாம் சோ அத இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி sugar ஆட் பண்ணிக்கிறேன்ல sugar வேணானா நீங்க நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு 4 to 5 டேபிள்ஸ்பூன்ஸ் போட்டுட்டேன் சுங்க agar agar வந்து கழுவி ஊற வச்சிருக்கேன் சோ அதையும் வந்து இந்த தண்ணில ஆட் பண்ணிக்கிறேன் சோ எல்லாத்தையும் இதையும் நல்லா mix பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்குது sugar எல்லாம் டிசால்வ் ஆயிட்டு அந்த agar agar போட்டது வந்து நல்லா கொதிச்சு இதுவாயிடுச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் சில்லுன்னு ஆகட்டும் ஏனா இப்போ நம்ம இதல தேங்காய் பால் சேர்க்க போறோம் சோ இது சூட்ல சேர்க்க வேணாம் தேங்காய் பால் சோ கொஞ்சம் சில்லுன்னு ஆறன அப்புறம் தேங்காய் பால் இதல ஆட் பண்ணிக்கலாம் சோ இது நல்லா இப்போ சில்லுன்னு ஆயிடுச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு டம்ளர் ஃபுல்லா நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் சோ இத ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணி வச்சிருந்த அந்த மேங்கோ புட்டிங் இப்போ வெளிய எடுக்கலாம் 1 hour கழிச்சு நீங்க எடுத்து இத மேல போடணும் நான் சொல்றேன் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் தொட்டு பார்க்கறேன் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருந்த தேங்காய் பால் புட்டிங் வந்து இது மேல ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சோ அவ்வளவுதான் சோ இது வந்து நம்ம மறுபடியும் அப்படியே ஃப்ரீஸ் பண்ண போறோம் ஃப்ரீஸ் பண்ணி ஒரு 2 hours கழிச்சு பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த புட்டிங் ரெடி ஆயிடும் சோ இப்போ நம்ம ஃப்ரீசர்ல ப்ளேஸ் பண்ணிடலாம் நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு ஒரு 1 to 2 hours கழிச்சு நான் எடுத்துர்க்கேன் இது கொஞ்ச நேரம் நான் வெளியே வச்சிட்டு அப்புறம் இந்த ஓரத்துலலாம் இப்படி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கீழே ஷேப் பண்ணும்போது கரெக்டாக வரும். கட் எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா அதை எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் மெதுவாக இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி காமிச்சிடுறோம். ஸோ திஸ் இஸ் மேங்கோ அண்ட் கோகனட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் இது. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தேன்மொழிஸ் சமையலறை.